கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம். அனுஸ்தரனை வழங்குவது கச்சார் மண்ணில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் பிரிண்டிங் மற்றும் யூனிஃபார்ம் வேலைகளை செய்து தருகின்றார்கள். குவாலிட்டிஸ் யூனிஃபார்ம்ஸ் அண்ட் கிஃப்ட் சொல்யூஷன்ஸ். சகல விதமான யூனிஃபார்ம்ஸ், எம்பிராய்டரி, மக் பிரிண்டிங், டிஷர்ட் பிரிண்டிங், கிறிஸ்டல் டிராஃபி, கேப் பிரிண்டிங் போன்ற வேலைகளுக்கு இன்றே நாடுங்கள். அல் ஹிலால் சீரிங் ரோட், தோஹா, கட்டார். இணையதளத்தினூடாக www.qualitiesqatar.com. மின் நஞ்சல் வழியாக info@qualitiesqatar.com. தொடர்புகளுக்கு பாசித் ஜேஎம் 3324-3359. கடந்த 18 வருடகாலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ் அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு டிஷு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியர் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி டிரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ளவாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கை தமிழின் நேயர்களை மற்றொரு விசேட நேரலை சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஸ்கை தமிழ் ஃபேஸ்புக் தளத்தில் மாத்திரமல்ல, தற்போது யூடியூப் தளத்திலும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள், நேயர்கள் தொடர்ச்சியாக முகநூல் பக்கம் மாத்திரமல்லாமல் யூடியூப் தளத்திலும் எமது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான நேயர்கள் எமக்கு ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முதற்கண் முதல் நிகழ்ச்சியிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்கை தமிழ் மாத்திரமல்லாமல் எனக்கும் நேர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற உத்வேகம், ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக நேரடியாக இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நினைக்கின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் ஒரு விசேட நேரலையூடாக நேர்களை சந்திக்கின்றோம். அதாவது கிழக்கு மாகாண சபையினால், ஆளுநர் அவர்களினால் ஒரு விசேட அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டாலும் அந்த அறிவித்தல் தொடர்பாக சிறுபான்மை சமூகம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இந்த அறிவித்தலை பெரும்பாலும் அலட்டி கொண்டதில்லை என்று சொல்ல வேண்டும், அமைதியாக இருக்கின்றார்கள். அந்த அறிவித்தல் தொடர்பான இந்த விடயமும் சமூக வலைத்தளங்களில் பேசப்படாத ஒரு சூழலில் அந்த அறிவித்தல் தொடர்பான ஒரு தெளிவினை வழங்குகின்ற ஒரு விசேட நேர்காணல் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி அமையப் போகின்றது. நேர்காணல் என்பதை விட இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைய போகிறது. குறிப்பாக கடந்த 40 வருடத்தில் நாட்டில் ஏற்பட்ட ஏதாயினும் ஒரு பிரிவினைவாத நடவடிக்கை, முறையற்ற அல்லது சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகளால் பாதிப்புக்குள்ளான குழுக்களுக்காக கிழக்கு மாகாணத்தால் வெளியிடப்பட்ட பொது அறிவித்தல் தொடர்பான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய போகிறது. எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 31 தேதி விண்ணப்ப முடிவு தேதி பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் இந்த அறிவித்தல் என்ன, இந்த அறிவித்தலினுடைய வகைகள் என்ன, இந்த அறிவித்தல் மூலமாக எவ்வாறான விடயம் பேசப்படுகிறது, இது யாருக்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவித்தல் என்கின்ற தகவலை எங்களுக்கு வழங்குவதற்காக எங்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார். குறிப்பாக தற்போது வெளிநாடுகளில் இருந்தாலும் தனது சமூக சேவை நோக்கம், தமது சமூக சிந்தனை ஊடாக கிழக்கு மாகாணம் வேறாவூர் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சட்டத்தரணி, ஒரு கல்விமான், தற்போது லண்டனிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சட்டத்தரணி
எஸ் எம் எம் பசீர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எப்படி நலமாக இருக்கிறீங்களா? நல்ல, நன்றாக இருக்கின்றேன். நிச்சயமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நேர்காணலாக இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ஒரு விசேட நிகழ்ச்சியாக, குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள் மிக முக்கியமான விடயங்கள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த அறிவித்தல் தொடர்பாக நேர்களுக்கு தெளிவூட்டுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்து வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல தற்போது வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த சமூக நோக்கத்தோடும் இந்த விடயம், இந்த 40 வருட கால நாட்டில் ஏற்பட்ட ஏதாயினும் பிரிவினைவாதம் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாண சபையினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில், அது தொடர்பாக ஒரு பரந்த அறிவினை கொண்ட ஒருவர், அது தொடர்பாக பல முயற்சிகளை செய்து வந்த ஒருவர் தான் இப்போது எங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். கிழக்கு மாகாணத்தில் சமூக அநீதிகளை ஆய்வு செய்வதற்கான நிபுணர்கள் குழு என்ற ஒரு குழுதான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை கையாண்டிருக்கிறது. ஆளுநர் செயலகத்தினால் இந்த விடயம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் பேசப்போகின்றோம் சட்டத்தரணி எங்கள் அன்புக்குரிய எஸ் எம் பசீர் அவர்கள். தற்போது லண்டனில் இருந்து எமக்காக நேரத்தினை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். முதலில் எமது இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் உங்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை கேட்டுவிட்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். கிழக்கு மாகாணம் வேறாவுரை பிறப்பிடமாக, கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பினை பிறப்பிடமாகவும் வேறாவுரை திருமணம் முடித்த ஒரு ஊராகவும் கொண்ட நீங்கள் தற்போது லண்டனிலே வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி இருக்கிறீங்க, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க லண்டன் மாநகரில்? அது சம்பந்தமாக ஆரம்பத்தில் கூறிவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நல்லது. முதலில் நான் கிழக்கு மாநிலத்திலே வேறாவூரிலே வேறாவூரை வாழ்விடமாக கொண்டிருந்தவன். திருமணம் செய்தது மட்டக்கிழப்பு, மற்றும் நான் பிறந்த இடம் மட்டக்கிழப்பு. குறிப்பாக இலங்கையில் நான் இந்த மனித உரிமை சம்பந்தமான பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். பின்னர் நான் உயர்கல்விக்காக இங்கு வந்து இங்கு நான் ஒரு சட்டத்தரணியாக இங்கு உள்ள சட்டத்தின்படி இங்குள்ள பரீட்சைகளில் சித்தியது. இங்கு நான் ஒரு நீண்டகாலமாக ஒரு 28 வருடங்களாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் ஒன்றினை நடத்தி வருகிறேன், சட்ட நிறுவனம் ஒன்றினை. அதனூடாக சட்ட சேவையை செய்து வருகின்றேன். ஆனாலும் பொதுவாகவே இலங்கையினுடைய மனித உரிமை முறைகள், முஸ்லீம்கள் தொடர்பான அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக, அரசியல் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு அவைகளிலே நான் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதுக்காக நான் பல பிரயாணங்களை வெளிநாடுகளுக்கு மேற்கொண்டிருந்தேன். அதன் துடனாக இலங்கை முஸ்லீம்கள் பற்றிய, குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய ஆயுதம் தாங்கிய ஒரு காலகட்டத்திலே முஸ்லீம்கள் அனுபவித்து துன்பங்களை வெளிக்கொணர வேண்டிய தேவை ஒன்று இருந்த காலகட்டத்திலே மிக தீவிரமாக அந்த பணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதன் விளைவாகவே இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கை வந்தவுடனே தான் அது தொடர்பிலே மீண்டும் என்னுடைய அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டன. அதை பற்றி கதைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதனால தான் உங்களுடைய இந்த வானொலியில் உங்களுடைய இந்த நேரலையை கலந்து கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒழுங்கு செய்ததற்கு என்னுடைய நன்றிகள். நிச்சயமாக, அந்த பொது அறிவித்தலிலே நான் ஒரு தரம் நேர்களுக்கு ஆரம்பத்தில் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, கடந்த 4 தசாப்த காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட ஏதாகினும் ஒரு பிரிவினைவாத நடவடிக்கை அல்லது முறையற்ற செயற்பாடுகள் அல்லது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளால் பாதிப்புக்குள்ளான தனி நபர்கள் அல்லது குழுக்களின் கவனத்தில் இருக்கும் ஒரு பொது அறிவித்தலாக இந்த பொது அறிவித்தல் தலைப்பு இட்டு கிழக்கு மாகாண சபையினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வினை உறுதிப்படுத்தும் நோக்குடனும் அதனோடு இணைந்த இடைநேர்விலான விடயங்களை எடுத்துரைக்கும் வகையில் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து வகையான சமூக அநீதிகள் பற்றி முறைப்பாடுகள், கோரிக்கைகள் மற்றும் மேன்முறையீடுகள் தொடர்பாக பரிந்துரைகள் பெற்று அவற்றின் ஆழத்தினை விளங்கி ஆய்வு செய்து பொருத்தமான பரிந்துரைகளை வழங்குவன கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்கள் நிபுணர் குழு ஒன்றை அண்மையில் ஸ்தாபித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அறிவித்தல் இப்போது எமது திரையில் காண்பிக்கப்படுகிறது. தமக்கு நேர்ந்த ஏதேனும் சமூக அநீதிக்காக நீதியை எதிர்பார்க்கும் எந்த ஒரு தனிநபரும் அல்லது குழுவானவர்களும் அவர்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டார்கள் அல்லது தொடர்ச்சியாக பாதிப்புக்கு முகங்கொடுக்கின்றார்களா என்பது தொடர்பாகவும், மூலப்பிரதி அன்றி மிக முக்கியமான மூலப்பிரதிகளுடன் ஏதேனும் சான்றுகள் அல்லது அதன் மூலமான கோரிக்கைகளை உறுதிப்படுத்தும் துணை ஆதாரங்களை சகிதம் கிழக்கு மாகாணத்தில் சமூக அநீதிகளை ஆய்வு செய்வதற்கான நிபுணர் குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எதிரும் ஜனவரி மாதம் 31 ஆம் தேதி 2021 ஆம் ஆண்டு திகதிக்கு முன்னர் கிடைக்கக்கூடியவாறு இந்த
விண்ணப்பத்தினை அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முழு பெயர், பிறந்த திகதி, தற்போதைய முகவரி, விண்ணப்பம் செய்பவரினுடைய தற்போதைய தொழில், குடும்பம் பற்றிய தகவல், அதுபோல வருமான மூலம் குடும்ப அங்கத்தவர்களின் பெயர் மற்றும் அதனுடைய வகைப்பாடுகள் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இதுவரையில் உரிய அதிகாரிகளால் உங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ள உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பான தற்போதைய நிலை தொடர்பான ஆவணங்களும் இங்கே இணைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நிவாரணம் பெறப்பட்டிருப்பின் அவை பற்றிய குறிப்பும் சுருக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாகவும், ஆதார கோவைகளை பட்டியல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 31ஆம் தேதி செயலாளர் கிழக்கு மாகாணத்திலும் சமூக அநீதிகளை ஆய்வு செய்வதற்கான நிபுணர்கள் குழு, ஆளுநர் செயலகம், கிழக்கு மாகாணம், கீழ்வீதி, உவர்மலை, திருகோணமலை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சொல்லுங்கள் சட்டத்தரணி எஸ் எம் எம் பசீர் அவர்களே, இந்த அறிவித்தலினுடைய நோக்கம் என்ன, இந்த அறிவித்தல் எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அறிவித்தலினுடைய பின்னணி என்ன, இந்த அறிவித்தலை யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், குறிப்பாக நீங்கள் தமிழ் பேசும் சமூகம் முஸ்லிம் சமூகத்துக்கு சார்பாக கூறி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் மக்கள் இந்த அறிவித்தலை ஏன் இதுவரை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள், இது தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தினை தாருங்கள். இது உங்களுக்கான நேரம், இது ஒரு நேர்காணல் அல்லாமல் இது ஒரு தெளிவினை வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்தும் சட்டத்தரணி எங்கள் அன்புக்குரிய எஸ் எம் எம் பசீர் அவர்கள் லண்டன் மாநகரில் இருந்து தற்போது எங்களோடு பேசப் போகின்றார்கள். தொடர்ந்து பேசுங்கள், இது உங்களுக்கான நேரம். நல்லது. உண்மையில் இந்த பொது அறிவித்தல் ஒன்று பற்றிய ஒரு அறிவு பலருக்கு இருக்கவில்லை, இது பற்றிய ஒரு தகவல் தெரிந்த பலர் இருக்கவில்லை. உண்மையில் இந்த அறிவித்தலை என்னுடைய நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்பிலே எனக்கு அனுப்பியிருந்தார். கொழும்பில் இருக்கின்ற என்னுடன் பல்கலைக்கழகத்திலே படித்த நண்பர் ஒருவர் இதை எனக்கு அனுப்பியிருந்தார். அவரிடம் நான் இதை கேட்டபொழுது அவர் சொன்னார், இவ்வாறான ஒன்று சிலர் சில குரூப்பிலே பகிரப்பட்டு வந்தது, அதன் மூலம் நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லியிருந்தார். அப்பொழுதுதான் எனக்கும் தெரிய வந்தது இவ்வாறான ஒரு அறிவித்தல் வெளியாயிருக்கிறது என்று. இது தொடர்பாக இலங்கையினுடைய பத்திரிகைகளில் இந்த அறிவித்தலும் வந்ததாக நான் அறியவில்லை. அதுக்கான தேடுதலை நான் முடிந்த அளவு மேற்கொண்ட பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை இது பத்திரிகையில விளம்பரப்படுத்தப்பட்டதா இல்லையா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் இவ்வாறான ஒரு பரந்துபட்டு இலங்கையினுடைய மாகாணங்களிலே அதிக அளவு பெரும்பான் நிலப்பரப்பை கொண்ட கிழக்கு மாகாணம், அதாவது குறிப்பாக முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்கள் வாழ்கின்ற மூவின மக்களும் வாழ்கின்ற ஒரு பிரச்சனைக்குரிய மாகாணமாக இருக்கின்ற இந்த மாகாணத்திலே இருக்கின்ற மக்களுக்கான ஒரு அறிவித்தல் என்பது அவர்களுடைய 40 வருட கால அவர்களுடைய துயரங்களை துன்பங்களை வெளிக்கொணர்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கோருகின்ற ஒரு விளம்பரமானது ஏன் இலங்கையினுடைய தேசிய பத்திரிகைகளிலே வெளிப்படுத்தப்படவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. அது பற்றி எனக்கு இவ்விதமான தகவலும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அது தொடர்பிலே நான் ஒரு மின்னஞ்சல் ஒன்றை கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் அவருடைய செயலாளருக்கும் அனுப்பியிருக்கிறேன். ஏன் இது ஏதாவது பத்திரிகைகள் நீங்கள் இதை பிரசுரம் செய்தீர்களா, அவ்வாறான அதை பற்றி தகவல்களை எனக்கு தெரியுமாறு கேட்டிருக்கிறேன். அது தொடர்பிலே நான் ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் அறியும் உரிமை உட்பட கூட ஒரு விண்ணப்பத்தினை அவர்களுக்கு நான் இன்றைக்கு அனுப்ப அல்லது இன்றைக்கு நாளைக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அதன் மூலமாக இது ஏன் ஒரு வெறுமனே ஒரு வலையத்தளத்தில், அதாவது அவருடைய கிழக்கு மாகாண சபையினுடைய வலையத்தளத்தில் மாத்திரம் இந்த அறிவித்தல் வந்திருக்கிறது, இந்த அறிவித்தல் ஏன் பரந்துபட்ட அளவிலே மக்களை சென்றடையவில்லை, மக்களிடமிருந்து, அதாவது அந்த கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களிடமிருந்து 40 ஆண்டு கால தகவல்களை திரட்ட வேண்டிய நேரத்திலே அவர்களுடைய அந்த பிரிவினைவாத நடவடிக்கைகளால் அவர்கள் ஏற்பட்ட இன்னல்கள், அது மாத்திரமல்ல முறையற்ற செயற்பாடுகள் அல்லது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள், இந்த 3 விடயங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த 3 விடயங்களை பற்றி நாங்கள் மிக விரிவாக ஆராய்வோம் இந்த நிகழ்ச்சியிலே. இந்த விடயங்களை பற்றி ஏன் ஒரு சந்தர்ப்பத்தினை அவர்களுக்கு எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியவாறு பகிரங்கமாக செய்யப்படவில்லை என்பது ஒரு கேள்வி வருகிறது. அது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அதனுடைய நோக்கம் தகவல்களை பெறுவதாக இருந்தால் அது பரந்துபட்டதாக எல்லோருக்கும் அறியக்கூடியதாக செய்யப்பட்டிருக்க வேண்டும், அவ்வாறான ஒரு கேள்வி வருகிறது. இரண்டாவது, இந்த பொது அறிவித்தல் வெறுமனே இணையதளத்தில் வந்தது மாத்திரமல்ல, இது மாநிலசபைக்குள் இருந்தவர்கள் மூலமாக மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், தங்களுக்கு வேண்டியவர்களுக்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ அனுப்பப்பட்டிருக்கலாம். அந்த வகையிலே கிழக்கிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுக்கு அவ்வாறான தகவல் பெற்றுக் கொண்டார்களா என்பது பற்றியும் எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கும்
அங்கு வேலை செய்கின்றவர்கள் பணிபுரிகின்றவர்களோ அல்லது சாதாரணமாக கிழக்கு மாகாணத்தினுடைய வலைத்தளத்துக்கு செல்கின்றவர்களோ அதை டவுன்லோட் பண்ணி அதை தரவிறக்கம் செய்து அவர்களுக்கு அனுப்பியிருந்தால் அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் பெருமளவிலே நான் பல பேரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இது பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாகவும் சகிக்கக்கூடிய ஒரு மனதுக்கு சங்கடமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட விடையே மேல் அவர்கள் பொதுவாகவே அறிவிக்கப்படவில்லை. அங்கு வேலை செய்கின்ற பணிபுரிகின்றவர்கள் கூட இதை கொண்டு வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அவ்வாறு கொண்டுபட்டிருந்தால் நான் அறியாமல் இருந்தால் நான் வருந்துகிறேன். நான் அறிந்த அளவில் அறியப்பட அவ்வாறான செயற்பாடு நடைபெற்ற தெரியவில்லை. இன்னொரு சந்தர்ப்பம் முக்கியமானது. ஏனென்றால் இது ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கான பின்னணியை நான் இந்த நிகழ்ச்சியின் பகுதியிலே நான் சொல்ல வேண்டி வரும். அதுக்கு முன்பாக நாங்கள் இந்த சம்பந்தமான அவசியத்தினை இது ஏன் இந்த அறிவித்தலுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டும், இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி நாங்கள் முதல் பேசுவோம். இப்ப நான்கு தசாப்தம் என்பது பலர் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவங்களிலே பாதிக்கப்பட்ட பலர் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்களிலே பலர் இன்று இதை சாட்சிப்படுத்துவதை கூட இல்லாமல் இருக்கலாம். பலர் இது அவசியமா, இதன் மூலம் என்ன கிடைக்க நினைக்கலாம். வரலாறு என்பது ஒரு முக்கியமான விஷயம். இது பற்றிய தொகுப்புகள் பல இடங்களிலே பலர்பட்டு ஸ்தாபனமயப்படுத்தப்பட்டவர்களாலும் தனிநபர்களாலும் செய்யப்பட்டிருக்கின்றன தகவல் திரட்டல்கள். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அது 40 ஆண்டு கால முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட இன்னல் சம்பந்தமாக ஆரம்ப காலங்களிலே யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தங்களுடைய அறிக்கைகளிலே பல இடங்களிலே அவர்கள் சுட்டி காட்டியிருந்திருக்கிறார்கள். அதில் முஸ்லீம்களை பற்றிய ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்காது இருந்த பொழுது கூட அவர்கள் அந்த விடயங்களை ஆரம்பத்திலே கொண்டு வந்தார்கள். அதிலே முஸ்லீம்களுக்கு சம்பவங்கள் அவர்கள் ஏற்பட்ட அரசியல் சமூக பிரச்சனைகளுக்கு அப்பால் அவர்களுடைய இந்த ஆயுதம் தேங்கி போராட்டத்தின் மீது ஏற்பட்ட பல விஷயங்களை அவர்கள் முன்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு பின்னர் நாங்கள் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே பல தனிநபர்கள் பலர் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய செயற்பாடுகள் ஊடாக நான் ஆரம்ப காலத்திலே இது தொடர்பாக இந்த மிஸ்ஸிங் பர்சன் சம்பந்தமாக இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை குழுவிலே அவர்கள் 90ஆம் ஆண்டு வந்த பொழுது அவர்களிடத்திலே நான் பல தாவல்களை நான் அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அவர்கள் தனிப்பட்ட முறையிலே நான் கிளம்பிலே சந்தித்து வழங்கியிருந்தேன். அதிலே பல சத்திய கிளாஸின் மூலமாக குறிப்பாக ஹிராவூரிலே கடத்தப்பட்ட மக்கள் ஓட்டமாவடி போன்ற இடங்களிலே கடத்தப்பட்ட மக்களுடைய தாவல்களை அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த அவர்களுடைய ஆதரவுபூர்வமான அவர்கள் வழங்குகின்ற அந்த படிவங்களை பெற்றே நான் அதை செய்திருந்தேன். ஆனாலும் மிக சங்கடமான ஒரு நிலைமை காணப்பட்டது. ஏனென்றால் நேரடியாக அவர்களை சந்திப்பது கடினம். பல பேர் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் அதுக்கான பின் விளைவுகள் அல்லது ரிப்பர்கஷன் சொல்லுவோம், அதாவது அதன் மூலமாக தாங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் பயம் போன்றவர் காணப்பட்டன. அது எல்லோருக்கும் இருந்தது. அந்த வகையிலே அதில் செயற்படுபவர்கள் மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் செயற்பட்டார்கள். அதனால் அது பரந்த அளவிலே ஒரு கோஆர்டினேட்டட் செய்யப்பட்ட வகையில் செய்யப்படவில்லை. தனிநபர்கள் அல்லது சில ஸ்தாபனங்கள் செய்தன. குறிப்பாக 90க்கு பிறகு அதனுடைய வீரியம் கூடியிருந்தது. அதாவது அது சம்பந்தமாக முஸ்லீம் பல எழுத்தாளர்கள் சமூக ஆய்வாளர்கள் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லி சிலர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் முஸ்லீம் சமூகம் பொதுவாகவே இந்த ஹியூமன் ரைட் மனித உரிமை செயற்பாடுகளிலே மிக பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. அந்த துறையிலே அதிக அளவு பயிற்சி பெற்றவர்கள் குறைவு. ஆகவே அந்த காலகட்டங்களில் இடம்பெற்ற பல சம்பவங்களை தோக்குகின்ற வகையிலே அவர்களுடைய பல தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் மாறாக வடமாகாணத்தின் நிலைமை வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் அதிலே குறிப்பாக மறைந்த டாக்டர் ஹஸ்புல்லா அவர்கள் போன்றவர்கள் என்னமாரோ என்று நூதன் முஸ்லீம் ரெஃப்யூஜி ஆர்கனைசேஷன் ஒன்றை ஸ்தாபித்து அதன் மூலமான தகவல்களை திரட்டி அந்த காலகட்டங்களிலே ஐக்கிய நாடு சபையினுடைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அவர்கள் ஒரு பகிரங்க நிகழ்ச்சியினை கொழும்பிலே வைத்து அந்த நிகழ்ச்சியிலே கையளித்திருந்தார்கள். அந்த சம்பந்தமான இழப்புகள் பொருளாதார உயிரிழப்புகள் எல்லாவற்றையுமே அவர்கள் வகைப்படுத்தினர். அவர்களுக்கு கூடுதலான அளவிலே பொருளாதார இழப்புகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்த வகை. ஏனென்றால் அங்கிருந்து விரட்டப்பட்ட மக்கள் என்ற வகையிலே அவர்கள் செய்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் நானும் கொழும்பிலே இலங்கை மன்ற கல்லூரியிலே கலந்து கொண்டேன். ஆனால் பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பயிர் அறிவித்தலானது கிழக்கு மாநிலத்துக்கு மட்டுமாக வெளியிடப்பட்டிருக்கிறது, வடமாகாணம் அல்ல. கிழக்கு மாநிலத்தினுடைய ஆளுநர் இதை செய்ய இருக்கிறார். இந்த கிழக்கு மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒரு பெண்மணி. அவர் இந்த நியமிக்கப்பட்ட காலத்திலே முதன் முதலிலே பலர் பத்திரிகை வாசிப்பவர்கள் அறிந்திருப்பார்கள். ஒன் கண்ட்ரி ஒன் லோ என்ற சொல்லுகின்ற ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்தினை முதலிலே பகிரங்கமாக முன்வைத்தவர்களில் ஒருவர். அதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. எதுவாயிருப்பினும் இந்த பொது அறிவித்தல்
சிங்கள மக்களுக்கும் போயிருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்கள் பலர் அங்கு முதல் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய பாடசாலைகள், அவர்களுடைய விகாரைகள், அவர்களுடைய குடியிருப்புகள் பல இடங்களில் இருந்திருக்கின்றன. அவர்கள் பொருளாதார செயற்பாடுகளிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவ்வாறான நிலைமையிலே அவர்களுடைய பற்றிய தகவல்களும் இங்கு இந்த நிகழ்ச்சி இந்த பகிரங்க அறிவித்தல் ஊடாக இந்த குறிப்பிட்ட சிந்தத்துக்குள் சந்திக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அதை நிச்சயமா செய்வார்கள் என்பதில் எந்த விதமான இரண்டாவது கேள்விக்கு இடமே இல்லை. மிக முக்கியமாக தமிழ் பகுதிகளை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழர்களுக்குள்ளே ஒரு பரமான ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் இருந்திருக்கிறது. அதிலே பல புத்திஜீவிகள் மற்றது அரசியல்வாதிகள் எல்லாவற்றையும் விட கிறிஸ்தவ மிஷனரியை சார்ந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக உண்மையிலே நான் நினைக்கிறேன் ஃபாதர் ரெவரன் குணரத்னம் என்று நினைக்கிறேன், அல்லது கருணரத்னம் நினைக்கிறேன், அவர் போன்றவர்கள் வடமாகாண புலிகளின் காலத்திலே ஹியூமன் ரைட் ஒரு மனித உரிமை செயற்பாட்டு நிறுவனத்தினுடைய முக்கியமான பிரமுகராக இருந்திருக்கிறார். அவர்கள் மூலமாக அவர்கள் புலிகளுடன் சேர்ந்து கூட பொதுவான தமிழ் மக்களுடைய மனித உரிமைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய அறிக்கைகள் பல வெளிநாடுகளிலே பல இடங்களில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. உலக சர்வதேச அவர்களிலும் அவைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இப்ப கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு பின்னடைவு இருக்கிறது. அந்த அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பேச வேண்டியிருக்கிறேன் என்றால், இந்த 40 ஆண்டு கால இந்த நிலையிலே சமூகத்தில் நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வினை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியின் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நல்லிணக்கம் சகவாழ்வினை உறுதிப்படுத்துவதற்கான நோக்கத்துடன் LLRC என்ற ஒரு குழு வைக்கப்பட்டது. அதாவது லெசன்ஸ் லேர்ன்ட் ரெக்கன்சிலியேஷன் என்ன நினைக்கிறது, அதாவது அந்த கற்றரின் கற்ற ஆணை கற்றரின் தமிழில் சொல்வது அல்லது கற்றறிந்த ஆணை கற்றறிந்த சொல்ல வரவில்லை. லெசன் லேர்ன்ட் கல்வி கற்றுக்கொண்ட பாடங்களும் மீளிணக்கமான ஒரு 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 ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுவின் ரெக்கன்சிலேஷன் செய்ய முடியுமா என்பது ஒரு அடுத்த விடயம். அது என்னென்ன அந்த அறிக்கைகள் அமல்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த ரெக்கன்சிலேஷன் பொசிபிள் சாத்தியமாக இருக்கும். ஆனால் இந்த இந்த பொதுவான இந்த அறிவித்தல் ஆனது நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வினை கோ எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது ஒரு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சகவாழ்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே கோ ஹார்மோனி அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்வார்கள். நல்லிணக்கம் என்பது ஹார்மோனி சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அந்த இரண்டையும் செய்வதற்கான ஒரு ஒரு முயற்சி ஒரு நோக்கத்துடனே செய்வதாக சொல்கிறார்கள். அதன் மேலாக சொல்கிறார்கள், இதிலே ஒன்று சமூக அணிதலுக்கான நீதி எதிர்பார்க்கு. நீதி எதிர்பார்ப்பு என்றால் இதுவரையும் அது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை என்றால், இந்த நீதி ஒன்று இது சம்பந்தமான ஒரு பரிகாரத்தை காணவில்லை என்றால் அவ்வாறு எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் கூட பரிகாரத்துக்கான ஒரு முயற்சியாக செய்யலாம்னு சொல்கிறார்கள். ஆகவே இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சமூக அநீதிகள் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் மத ரீதியான அரசியல் கொள்கை சம்பந்தப்பட்ட அடுத்தது பாலிய இந்த இனம் மதம் மொழி பல்வேறுபட்ட அடிப்படையிலே நாங்கள் ஒரு சம வாய்ப்பின்மை போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சமூக நீதி என்பதினூடாக நாங்கள் சமூக நீதி என்பது இவற்றை எல்லாம் தாண்டி வரும் வறுமை ஒழிப்பு மட்டுமல்ல மனிதனுடைய மனித உரிமைகளை மதிக்கின்ற அவர்களை ஒரு சம பிரஜைகளாக மதிக்கின்ற அவருடைய உரிமைகளை பேணுகின்ற ஒரு அந்தஸ்தினை வழங்குகின்ற எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் அவர்களை உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு முறைதான் சமூக நீதிக்கான செயற்பாடு. சமூக அநீதி என்பது இழைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நாங்கள் சமூக அநீதி என்பது ஒரு பரந்துபட்ட அர்த்தத்திலே வரக்கூடியது. வெறுமனே அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டும் அதை நாங்கள் ஒரு குறைத்து ஒரு இடத்திலே மட்டும் அதை நாங்கள் அடைத்துவிட முடியாது. மிக பரந்துபட்டதாகவும் அது ஒரு இவால்விங்கான அந்த செயற்பாடுகள் ஊடாக இப்பொழுது புதிய புதிய விஷயங்கள் கூட சமூக அநீதிகள் சம்பந்தமாக விஷயம் ஆராயப்பட வேண்டிய விஷயங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே சமூக அநீதிகள் என்பது காலத்து காலம் பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு போகும். அப்போ உதாரணமாக இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இந்த கொரோனாவிலே மரணிக்கின்ற முஸ்லீம்களை புதைப்பது கூட ஒரு சமூக அநீதிக்கான செயல்பாடாக ஒரு பார்க்கப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவேதான் சொல்கிற சமூக அநீதி என்பது காலத்து காலம் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு செயற்பாடுகளின் ஊடாக அதனுடைய தேவைகள் சமூக அநீதி என்பதை பற்றிய விளக்கங்கள் விவரணங்கள் அதிகரித்துக் கொண்டும் போய்கொண்டே இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அறிவித்தல் வந்த நேரத்திலே இந்த அறிவித்தல் கொடுக்கப்பட்ட காலக்கெடு 31ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்குள்ளே இந்த செயற்பாடு சாத்தியமா ஒரு குறிப்பிட்ட மிக ஷார்ட் பீரியட், அதாவது ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒன் மந்த் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு தேதி இன்றைய தேதியை பார்க்கணும், 8ஆம் தேதி என்று சொன்னால் இந்த தேதியில இருந்து நாங்கள் இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ள செய்ய வேண்டியிருக்கிறது. அதனுடைய தகவல்களை திரட்டுவது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த இந்த சம்பவங்களை திரட்டியவர்கள் அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். ஆவணங்களை அவனுடைய மூலப்பிரதி இல்லாவிட்டாலும் அவற்றினை சான்றுப்படுத்தி அதனுடைய பிரதிகளை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கான சான்றுகளை செட்டி பண்ணுகிறது, அதாவது சர்டிபிகேஷனுக்காக வேண்டி அந்த சான்றுகளை சான்றுப்படுத்துறதுக்கான உத்தியோகத்தர்களை அல்லது ஜேபி அல்லது போன்றவர்களை தேட வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இறுதியிலே ஒரு சத்திய கிளாசி மாதிரியான ஒரு வடிவத்தில் அவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் கொடுக்கின்ற விவரங்களை யாவும் உண்மையானதும் சரியானதும் என கைப்பமிட்டு அத்தாட்சிப்படுத்தப்பட்டு சத்திய கூற்று. அப்போ இது ஒரு ஒரு சத்திய கூற்று ஒன்று செய்ய வேண்டிய, அஃபர்மேஷன் ஒன்றை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அஃபர்மேஷன் ஆஃப் ஓத்துன்னு சொல்வார்கள், இந்த சத்திய கிளாசிலே நான் சொல்வதெல்லாம் உண்மை என்ற அடிப்படையில் அதில் நீங்கள் அந்த விண்ணப்பத்தில் செய்ய வேண்டும். இதே ஒரு வடிவத்திலே ஒரு பக்கத்திலே 2 பக்கங்களில் உள்ள A4 பேப்பரில் செய்யலாம். அதில் குறிப்பாக நான் நினைக்கிறேன் 1-8 வரையான தகவல்கள் ஒரு பக்கத்திலும் அல்லது 9 வரை தகவல்கள், 8 வரையான தகவல் ஒரு பக்கத்திலும், மற்ற விடயங்கள் மிக விரிவாக சொல்லப்பட வேண்டி இருப்பதனால் அதன் அடுத்த பக்கத்திலும் நீங்கள் அதை செய்வதனூடாக இவரை ஒரு ஒரு ஃபோம் வடிவத்திலே நீங்கள் செய்து இதை எல்லா அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் புறக்கூடிய மாதிரியான ஒழுங்கும் செய்யப்பட வேண்டும். இதே அங்குள்ள சிவில் சொசைட்டி அல்லது சம்பந்தப்பட்ட அக்கறை உள்ளவர்கள் சமூக அக்கறையாளர்கள் இதை செய்வதற்கு முன்வர வேண்டும். அதன் மூலமாக இந்த விவரங்களை அவர்கள் திரட்ட வேண்டும். இந்த விவரங்களை திரட்டுவதனால் என்ன லாபம் என்பது அடுத்த விஷயம். இந்த விவரங்களின் மூலமாக அவர் சொல்கிறார்கள் நீதி எதிர்பார்ப்பது என்பது. நீதி எதிர்பார்ப்பது என்பது இலங்கையை பொறுத்த வரைக்கும் LLRC எங்களுக்கு நீதி தந்ததாக இல்லை என்று தமிழ் மக்கள் சொல்கிறார்கள். அதுபோலவே கடந்த காலங்களிலே பல ஆணைக்குழுக்கள் இருந்திருக்கின்றன. அந்த ஆணைக்குழுக்களினால் சன்சனி கமிஷன்லிருந்து நாங்கள் பார்ப்போம், ஆணைக்குழுக்களினால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, அவைகள் சில நேரங்களில் பாரபட்சமாக இருந்திருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இது ஒரு உத்தியோகமான அரசாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசினுடைய கட்டளைப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியுடைய உத்தரவின் பேரில் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அல்ல. இது ஒரு கிழக்கு மாநிலத்துக்கான ஒரு ஆணையாளர் என்று அவருடைய அதிகாரத்தில் அந்த கிழக்கு மாநிலம் இருக்கிறது. அங்கு ஒரு கிழக்கு மாநில சபை இல்லை, ஆகவே அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் இந்த இதை உங்களுக்கு இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இந்த அறிவித்தல் முக்கியமான கிழக்கு மாநிலத்திலே இருக்கிற நடந்த சம்பவங்களை பற்றி ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல குழுக்களும் இருக்கலாம். உதாரணமாக ஒரு பள்ளிவாசல் என்றால் குழு, பள்ளிவாசலில் நாங்கள் பார்க்கணும் பல சம்பவங்கள் பள்ளிவாசலுக்கு எதிராக நடந்திருக்கின்றன, சமூக குறிப்பிட்ட ஸ்தாபனங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கலாம், அல்லது இவர் நடந்த சம்பவங்களை தொகுத்து அதை ஸ்தாபன வாக்கள் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம், அந்த வகையிலும் செய்ய பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக நபர்கள் செய்வதற்கான வாய்ப்பு தான் இங்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. என்றால் இதுவரை காலமும் பல நிறுவனம் பயன்படுத்தப்பட்ட ஸ்தாபனங்கள் இந்த மாதிரி தகவலை திரட்டுகிறார்கள். அவர்கள் இந்த சத்திய கிளாசி மூலம் செய்வது என்பதும் அல்லது இன்னும் சில தகவல்களை தேட வேண்டியிருப்பது என்பதும் அவர்களுக்கு சாத்தியமா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் பல தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் தகவல் நிலையம் என்றொன்று இலங்கையில் செயற்பட்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பாக அவர்களுடைய இந்த சமான காலகட்டங்களிலே 2000 ஆண்டு 2002ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட 2001லிருந்து ஏற்பட்ட புலிகளுடைய பேச்சுவார்த்தை காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதமான முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறைகள் மனித உரிமை மீறல்கள் பற்றியெல்லாம் அவர்கள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் புத்தக வடிவங்களில் கூட அவற்றினை ஒவ்வொரு சம்பவங்களிலும் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அந்த சம்பவங்களில் அவர்கள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அது போலவே பல்வேறு ஸ்தாபனங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சுலபான ஒரு மிகப்பெரிய ஒரு இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக ஒரு நூல் வடிவத்திலே ஒரு இதை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே எனக்கு தெரிந்த என்னை சந்தித்த சட்டத்தரணி ஒருவர் அக்கறை பற்றி சேர்ந்தவர் அவரும் அவருடைய நண்பரும் அது சம்பந்தமாக பல முயற்சிகளில் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்பினை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் என்னிடமிருந்து சில தகவல்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது விட அவர்கள் அதிக அளவிலான தகவல்களை மிக ஆச்சரியமாகவே எல்லா இடங்களிலும் சென்று அவற்றினை பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய முயற்சியை நான் இங்கு ஒரு நினைவு கூர்ந்து பாராட்ட வேண்டியும் இருக்கிறது. அவர்களுடைய தகவல்கள் எல்லாமே ஒரு தூக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது. எம்ஐஎம் மொய்தீன் போன்றவர்கள் இதிலே நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களும் இதில் தொகுத்திருக்கிறார்கள். அது போலவே முஸ்லீம்களுடைய தேசிய ஆவண காப்பகம் என்ற ஒரு நிறுவனம் மூலமாக இது செயற்பட்டு வந்திருக்கிறது. அது மூலமாக பல தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. அதிலே முன்னாள் இன்றைய எம்பியாக இருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த நசீர் ஹாபிசினுடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது.
சம்பந்தமான ஏதோ சில விதைகள் அவர் உதவியிருக்கிறார். அது போலவே பலர் சிலர் சமூக விடயங்களிலே முடியுமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் திரட்டப்பட்ட பல தகவல்கள் இன்று பல இடம் இருக்கின்றன, அந்த நிறுவனம் பயன்படுத்தப்பட்ட பல இடம் இருக்கின்றன. அவர்களிடமிருந்து அவர்களை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட ஆட்களை பற்றி சொல்வதாக இருந்தால், நம்மளுடைய வாழிடங்களை இழந்தவர்கள், அதாவது ஒரு சொல்லு வருகிற அதனுடைய குறிப்பாக இந்த இரண்டாவது நீங்க அந்த அந்த இதிலே பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறார்கள், பிரச்சனைகள் தொடர்பு வாசித்தீர்கள், வாழ்விடம் மற்றும் நிலப்புலங்களின் அல்லது வேறு ஏதேனும் இழப்பு. இப்ப நிலப்புலம் இழப்பு என்பது உங்களுக்கு தெரியும், பல இடங்களிலே குறிப்பாக கிழக்கு மாநிலத்திலே பல பேர் தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், 1985 கலவரத்தை நாங்கள் பின்னோக்கி பார்க்கிறோம். அந்த நேரத்திலே காரதீவிலே இந்த பிரச்சனை அக்கரப்பதிலே ஆரம்பித்து காரதீவுக்கு வந்து அந்த காரதீவுக்கு பிறகு அந்த பிரச்சனை எங்கே வருகிறதுனா உன்னிச்சை வருகிறது. உன்னிச்சையிலே கரைச்சி அந்த அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், உன்னிச்சையில உள்ள ஒரு கிராமத்திலே அங்கே முஸ்லீம்கள் அங்கு விவசாயம் செய்து அங்கே குடியிருப்பாக இருந்தவர்கள் வெட்டப்படுகிறார்கள். அவர்கள் ஏறாவூரை சேர்ந்த முஸ்லீம்கள், அவருடைய உடல்கள் அங்கிருந்து கொண்டு வருகின்ற வழியிலே கூட ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே அவ்வாறான நேரத்திலே கூட அந்த பிரச்சனை, அதுக்கு பிறகு மிக அதுதான் அந்த ஆரம்ப காலகட்டத்தினுடைய பிரச்சனை என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த பிரச்சனையின் காரணமாக பல உயிரிழக்கிறார்கள். ஒரு இரண்டு பேருடைய சலனங்கள் வெட்டப்பட்டு நெருப்பூட்டப்பட்டு தொங்கூடப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள்லாம் வந்திருக்கிறது. இதை பற்றிய தொகுப்புகள் இருக்கின்றன. சிலர் இந்த இந்த மாறான விஷயங்களிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அங்கு வாழ்ந்திருந்தவருடைய காணிகள் உடைமைகள், அதிக அளவிலான நிலங்களை முஸ்லீம்கள் அந்த காலகட்டங்களை பயிற்சியை செய்தவர்கள் இதன் மூலமாக இழந்திருப்பார்கள், கால்நடைகள் இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்புகள் எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்திலே பள்ளிவாசல் சம்மரணங்கள் செயல்பட்டிருக்கின்றன. அவ்வாறு துவக்கப்பட்ட சம்பவ நபர்கள் அவருடைய குடும்பங்களை இப்பொழுது அவர்கள் மீண்டும் ஒரு மூருருவாக்கம் செய்ய வேண்டும், அவற்றினை புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது கேட்டிருக்கிற நிறுவனத்தை நாங்கள் அதெல்லாம் செய்திருக்கிறோம் அனுப்பிவிட்டோம் என்று இருந்து விடாமல், இந்த நிறுவனத்தினிடம் இந்த கிழக்கு மாநில சபையிடம் அவற்றினை சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பதன் ஊடாக அவை கிழக்கு மாநிலத்தின் ஊடாக ஒரு ஆவணமாக இந்த கிழக்கு மாநிலத்தினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட வகையிலே அவை வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஏன் செய்ய வேண்டும் நான் சொல்கிறேன் என்றால், இதிலே மற்ற தரப்பினர், அதாவது இதிலே மற்ற சமூகத்தினர் சொல்கின்ற பொழுது, தமிழர்களோ அல்லது சிங்கள மக்களோ, குறிப்பாக சிங்கள மக்கள் இதிலே தீவிரமாக ஈடுபடுவார் நான் நம்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு இந்த பொது அறிவித்தலை பார்க்கின்ற பொழுது இதனுடைய மேல், அதாவது ஆரம்ப இதனுடைய இந்த இதிலே கூட அவர்கள் கிழக்கு மாநில சபை சிங்கள தமிழிலேயோ சிங்கள இங்கிலீஷ் ஆங்கிலத்திலேயோ போடவில்லை, அதே சிங்களத்தில் தான் போட்டுக்கிறார்கள். அது கிழக்கு மாநில சம்பந்தமான அந்த இது. அப்போ அதுக்கு கீழ் தான் இந்த அறிவித்தல் வருகிறது. அறிவித்தல் தமிழ் இருந்தாலும் இந்த இதை கூட அவர்கள் போடவில்லை. அது மாத்திரமே அவருடைய இணையதளத்துக்கு போய் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது தமிழை விட அங்கு ஹிஸ்புல்லா ஆளுநராக இருந்திருக்கிறார். அவருக்கு முந்தி போகல்லா கமன் நினைக்கின்ற அவர் இருந்திருக்கிறார். அப்போ அவர்களுடைய நேரங்களிலே ஆங்கிலத்தில் இருந்திருக்கிறது, தமிழில் கூட இருந்திருக்கிறது. அடிக்கடி அவர் போகல்லா கமன் சில இடங்களிலே அவருடைய இணையதளத்திலே அந்த வலைத்தளத்திலே போட்டிருக்கிறார். கிழக்கு சபையிலே அவர் ஆளுநராக இருந்த நேரத்திலே ஹிஸ்புல்லாவோட நேரத்திலே போட்டிருக்கிறார், ஆங்கிலத்திலும் இருக்கிறது. ஆனால் இவருடைய ஆரம்ப காலங்களில் ஆங்கிலத்திலே இருந்த அந்த வலையதளமானது இப்பொழுது முழு செய்திகளுமே சிங்களத்திலே இருக்கின்றது. நான் இதை ஒரு இனவாத ரீதியாக சொல்லவில்லை. இதை சொல்வத நோக்கம் என்னவென்று கேட்டால், அதை கூட பார்ப்பதற்கான நிலைமை எங்களுக்கு இல்லை என்றால், நாங்கள் ஒரு கிழக்கமான சபை இல்லை. இப்போ ஆளுநருடைய கட்டுப்பாடு இருக்குது, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவற்றினை தமிழிலோ ஆங்கிலத்திலோ வராமல் அவர் சிங்களத்திலே மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கிழக்கு மாநிலத்துடைய பெரும்பான்மை மக்களுடைய மொழி, பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுடைய மொழி தமிழ். அவர் தமிழில் அவர்கள் பார்ப்பதற்கோ அல்லது பொதுவான இரண்டுக்கும் பொதுவான மொழியான ஆங்கிலத்தில் பார்ப்பதற்கோ அந்த வாய்ப்பு செய்யப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு. இந்த நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களை செய்யாமல் விடுவோமாக இருந்தால், இந்த தொகுப்பு இந்த பிரச்சனைகளை அவர்களிடத்திலே கொண்டு நாங்கள் முறைப்படி உத்தியபூர்வமான வகையிலே சமர்ப்பிக்கப்படாமல் இருந்தால், நாங்கள் சமாதான நல்லிணக்கம் என்பது பற்றியோ நாங்கள் அதிலே பேசிக்கொண்டிருப்பதிலே அது சாத்தியமில்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள்ள நடந்த சம்பவங்களை, இப்பொழுது நடக்கிற சம்பவம் இந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ் என்பது, இது கூட ஒரு சோசியல் இன்ஜஸ்டிஸ், அதாவது எங்களுடைய பெரும்பான்மை மக்கள் பேசுகின்ற மொழியிலே கிழக்கு மாநில சபையினுடைய வலைத்தளத்தில் உள்ள அறிவித்தலர்கள் நிகழ்ச்சி பற்றிய தொகுப்புகள் கூட இல்லை என்பது கூட ஒரு சமூக அநீதியை தான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மொழியை பொறுத்தவரை பெரும்பான்மையாக வாழ்ந்த மக்களுடைய ஒரு உரிமை மறக்கப்படுகிறது. அது அவர்களதை பார்ப்பதாக இருந்தால், நீங்கள் இப்பொழுது அந்த இணையதளத்துக்கு சென்று இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம், அந்த இணையதளத்திலே சிங்களத்தில் தான் செய்திகள் வந்திருக்கின்றன.
ஆகவே கடந்த காலங்களில் இந்த பிரச்சனை இருக்கவில்லை. இது ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு பகுதியினுடைய மக்களுடைய பிரதான மொழியிலே அங்கு அங்கவர்கள் முன்வைக்காதபடியினால் அந்த ஒரு இவ்வாறு அறிவித்தலை விட்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்படி சமூக நீதி எதிர்பார்ப்பது என்ற கேள்வி வருகிறது. இந்த இது பற்றி நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சற்று பேசுவோம். இந்த அறிவித்தலை பற்றி இன்னும் சற்று பேசுவோம். இந்த அறிவித்தலிலே அனைத்து வகையான சமூக அநீதிகளையும் அனைத்து வகையான சொல்லும் பொழுது நான் சொல்லுகின்ற இது கூட சமூக அநீதியாக வரும். ஏனென்றால் அனைத்து வகையான ஒரு சமூக அநீதி சோசியல் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்லுக்கு பரந்துபட்டு ஆகியிருக்கிறது. 1700s இது அமெரிக்காவில் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு வந்த வரலாறு சொல்லுகின்ற இருந்தாலும் இது பரவலாகவே சமூக வறுமை ஒழிப்பு சமூகத்தினுடைய பரஸ்பர ஈக்குவாலிட்டி, அதாவது ஈக்குவாலிட்டி என்று சொல்வது சம உரிமையை பெறுகின்ற வகையிலே சமத்துவத்தை பெறுகின்ற வகையிலே உள்ள சம உடைமை கொள்கையுடைய வந்து இது பரந்துபட்ட அளவிலே இன்று எல்லா வகையான விஷயத்தையும் பாதிக்கின்ற சொல்லாக இருக்கிற சமூகம். இந்த வகையிலே ஒரு அனைத்துலக அனைத்து வகையான சமூக அநீதிகளை சொல்கின்ற பொழுது இது இருக்கிறது. இப்படி ஒன்றை பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், 2006 பொத்துவில்லே 10 விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த 10 விவசாயிகள் கொல்லப்பட்ட நேரத்திலே அந்த விவசாயிகளை கொண்டவர் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அதுல ஒரு பகுதியினர் அது இராணுவத்தினர் செய்தனர் சொன்னார்கள், இன்னொரு பகுதியினர் போலீஸ் என்று சொன்னார், இன்னொரு பகுதியினர் சொன்னார்கள் அது புலிகள் என்று சொன்னார்கள். இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இது ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. இது சம்பந்தமாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சொன்னார், இது நாங்கள் சர்வதேச யுஎன்ஓவுக்கு நான் அறிவிப்பேன், அது சம்பந்தமா விசாரணை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கைத்தார். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. இறுதியில் என்ன என்றால், இது மாதிரி விடயங்கள் பாதிக்கப்பட்ட சனங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த அனைத்து வகையான அநீதிகள் சொல்லுகின்ற சமூக அநீதி சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். அந்த மக்களுடைய குடும்பம், அந்த விவசாயிகளுடைய குடும்பங்கள் இதுவரைக்கும் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், அவருடைய வாழ்வாதாரத்தில் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் இங்கே அவர் சொல்லுகின்ற ஒன்றை பாருங்கள், பிரச்சனைகள் தொடர்பான வாழ்விடம் மற்றும் நிலபுலங்களின் அழிவு, வாழ்வாதார இழப்பு. வாழ்வாதார இழப்பு என்பது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அந்த பிரதான ஹவுஸ் ஹோல்டர், அதாவது உழைக்கின்றவர் பிரெட் வின்னர், அவர் காலம் சென்று விட்டால் அந்த குடும்பம் சங்கடப்படும், அது அவதி உறும். அது அந்த அது கூட வாழ்வாதார இழப்பு தான். என்றால் தங்களுடைய வாழ்வு ஆதாரத்தினே அந்த குடும்பத்தினுடைய சகல நிர்வாகத்தினை வைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒருவர் விவசாயத்தை நம்பியிருந்தவர் அவர் கொல்லப்படுகிறார், இறந்து விட்டார் என்றால் அது எல்லாமே ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த இதுல இந்த மிக முக்கியமாக பார்க்க வேண்டும், இவர்கள் இந்த அறிவித்தலை மேலே போட்டிருக்கிறார்கள். ஒரு பிரிவினைவாத நடவடிக்கை என்று, பிரிவினைவாத நடவடிக்கை என்ற பொழுது இவர்கள் குறிப்பாகவே தமிழ் இயக்கங்களினுடைய பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறார்கள். அப்ப நாங்கள் தமிழ் இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிக அளவில் நாங்கள் எங்களுடைய கவனக்குறிப்பு எங்கே போகிறோம் என்றால் புலிகள் தான் என்றுதான் போகிறோம். நாங்கள் என்ற புலிகள் தான் இந்த அதிக அளவிலான முஸ்லீம்கள் மீதான வன்முறைகளை செய்தவர்கள், உயிரிழப்புகளை செய்தவர்கள், பொருளாதார அழிப்புகளை செய்தவர்கள் என்று. ஆனால் இது ஆரம்பிக்கிறது எப்படி என்று கேட்டால், நான் சொன்னது போல காலதீவு அந்த அக்கறை பற்றி பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது புளோட் இயக்கத்தினர் ஆரம்பிக்கிறார்கள். புளோட், ENDELF, ஆகவே EPRLF என்று எல்லா இயக்கங்களுமே தமிழ் முஸ்லீம் மக்கள் மீதான அடக்குமுறை, வன்முறை, அவர்களுடைய சொத்தளிப்பு, உயிரிழப்பு என்பவற்றிலே சம்பந்தப்பட்டுகிறார்கள். அது போலவே அவர்களுடைய தரப்பிலே அவர்கள் சில முஸ்லீம்களை குற்றச்சாட்டுவார்கள். அந்த நிலைமையார் அந்த அதற்கான குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. ஆகவே அவர்களும் அவர்களுக்குரிய புகார்களை நிச்சயமாக முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் அதான ஜனநாயகமும் மனித உரிமையாகும். மனித உரிமை என்பது எங்களுக்கு மட்டும் மனித உரிமை, அவர்களுக்கு இல்லை என்பதல்ல. அவர்களுக்குள்ள மனித உரிமையின்படியும் அவர்களுக்குடைய ஜனநாயக உரிமையின்படியும் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. நல்லிணக்கமின்மை ஏற்படுவதாக இருந்தால், சமூக சௌஜன்யத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் நிச்சயமாகவே பரந்துபட்ட வகையில் செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த முக்கியமான நல்லிணக்கத்துக்கான ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் பல நல்லிணக்கங்கள் செயற்பட்டிருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான அடிப்படை என்று நாங்கள் அது மனதில் இருந்துகொள்வோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய மட்டும் சொல்லிக் கொண்டு மட்டும் மற்றவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு இருக்கலாம். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த புறம்பான சட்டத்தின் அடுத்த பிரிவினைவாத நடவடிக்கை என்பது ஒன்று, அடுத்தது முறையற்ற செயற்பாடுகள். முறையற்ற செயற்பாடு என்று வருகின்ற பொழுது பல விடயங்கள் வரும். உங்களுக்கு தெரியும், இந்த பலருடைய பல விதமான சமூக ரீதியான அணிகள் என்று இடம்பெற்று அரசாங்க அதிகாரிகளா, அரசாங்க அதிகாரம் சிலருடைய கைகளில் இருக்கிறது, சில குறிப்பிட்ட சமூகத்தினர் அதை வைத்துக் கொண்டு எங்களை அந்த அணி எங்களுக்கு அணுகி செய்கிறார்கள். அந்த அணிகளும் எங்களுக்கு நாங்கள் அணிகள் ஆணை முறை அதுக்கு சட்டத்தின் நடவடிக்கை அன்லோக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது முரணாட்சி நடவடிக்கைகளையும் நாங்கள் என்ன விதமான
பிரதிகூலங்களை துன்பங்களை துயரங்களை அனுபவித்திருக்கிறோம். அச்சம் மாத்திரம் சாதகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது அவ்வாறான விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். காணி புலங்களை மாற்றுவது, காணிபுரம் மற்றவருடைய காணியை கைப்பற்றிக் கொள்வது, அதுக்காக முறையற்ற உறுதி அதாவது காணி உறுதியை முடிப்பது, இதெல்லாம் கூட சட்டமுறையாக செய்யப்படுகின்ற விடயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கின்றன என்பது எனக்கு நேரடியாக தெரியும். அதற்கான பல ஆதாரங்களும் என்னிடம் உண்டு. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அவ்வாறான விஷயங்கள் அது தமிழ் மக்களுடைய காணியா இருக்கலாம், அல்லது சில மக்களுடைய காணியா இருக்கலாம், அல்லது முஸ்லிம் மக்களுடைய காணியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவ்வாறான முறைகளற்ற முறையிலே சட்டத்தை பயன்படுத்தி அந்த இளைஞருடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இராணுவ உத்தியோகத்தர்கள் அல்லது போலீசார் அல்லது அரசாங்க அதிகாரிகள் சேர்ந்தால் அவற்றை முறையீட்டில் கொண்டு வர வேண்டும். பல முறையீடுகள் முன்னே சேர்ந்தால் அந்த முறையீடுகளுக்கு உங்களுக்கு உதாரணம் கிடைத்தது, அது என்னது, நீங்க என்ன விளைந்தது அதனுடைய என்பதை பற்றி நீங்கள் இப்பொழுதும் சொல்லி செல்வதன் மூலமாக அதிலேயே உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், அதை நீங்க வெளிப்படுத்தலாம். இந்த விஷயத்தை அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த விளைவு எங்களுக்கு திருப்தி இல்லை என்று நீங்கள் அந்த விஷயத்தையும் அதிலே சுட்டிக்காட்டி சொல்லலாம். அது முக்கியமானது. என்னால் உங்களுக்கு நிவாரணமோ அல்லது விஷயமோ உங்களுக்கு அங்கீகரிக்க முடியாது அல்லது உங்களுக்கு சொல்லலாம். அது போலவே சொல்லுங்க, நீங்க அதை வந்தீங்களா? இல்லை நிச்சயமாக சட்டத்தரணி பசீர் அவர்களே, நீங்கள் மிக நீண்ட நேரமாக பல விடயங்களை இந்த அறிவித்தல் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில், குறிப்பாக இந்த அறிவித்தலை விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் 31 தேதி முடிவு தகுதி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களை கோரிய பிறகு என்ன செய்ய போகின்றார்கள்? இந்த விண்ணப்பத்தின் மூலமாக அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஓ, இந்த இந்த முக்கியமான கேள்வி இதுதான். இதுதான் எல்லாரும் கேட்கின்றார்கள், என்ன இந்த அறிவித்தல் வந்தது அல்லது தெரியாது. சரி, வந்திருக்கிறது. கொடுக்கப்பட்ட காலக்கெடுவும் மிக குறுகிய காலக்கெடு. இந்த காலக்கெடுவுக்குள் இந்த விடயங்களை எல்லாம் தேடி எடுத்து அனுப்புவது என்பது இதனால் என்ன பிரயோசனம் இருக்க போறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பல அனுபவங்களினூடாக, இந்த விதம் பல அனுபவங்களினூடாக இலங்கையிலே குறிப்பாக சொல்வதாயிருந்தால், உங்களுக்கு தெரியும் சந்திரிகாவுடைய காலத்திலே ஒரு இன நல்லிணக்கத்துக்கான ஒரு ஒரு ஆணைக்குழுவை, ட்ரூத் கமிஷன் ஒன்றை அவர் நியமித்திருந்தார். அது குறிப்பாக அந்த 1983 ஆண்டு ஜூலை கலவரத்துக்கு கலவரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மாத்திரம், அந்த விசேடமான அந்த அந்த பாதிப்புக்கு உட்பட்ட தமிழ் மக்களை அதாவது சமூகத்திலே வந்து அந்த அவர்களுக்கு எதிராக நடந்த அநியாயங்களுக்காகவும் அவருடைய இழப்புகளை பற்றியும் அவர் அறிக்கையிடுமாறு ஒரு ஆணைக்குழு நியமித்திருந்தார். அந்த ஆணைக்குழு நியமித்த பொழுது பிபிசியினுடைய, நான் நினைக்கிறேன் பிரான்சிஸ் ஹாரிசன் என்று நினைக்கிறேன், அவர் எழுதியிருந்தார், அந்த அவருடைய நேரத்தில் எழுதியிருந்தார் 2001 ஆண்டு, நீங்கள் இவ்வாறு இந்த அரசாங்கம் இது ஏமாற்றுவதற்காக செய்கிறது, ஏனென்றால் அப்போது ஒரு ஒரு நம்பிக்கையில பிரிவினை ஏற்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே சந்திரிகா பண்டாரநாயக்கா செய்வதன் மூலமாக ஒரு தமிழ் மக்களுடைய தன்னுடைய பக்கம் இழுப்பதற்காக செய்கிறார் என்றும் இப்படியெல்லாம் சொல்லியதெல்லாம் இவர்கள் நடந்ததே கிடையாது என்ற மாதிரியான அமைப்பில் சொல்லியிருந்தார். ஆனால் சந்திரிகா அவருடைய அந்த குழுவிலே நீதிபதி நீதியரசர் சர்வானந்த் அவர்கள் தலைமை தாங்கினார், அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். MM சுஹைர், இன்னும் ஒரு அவருடைய பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் 3 பேர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த குழு இது பற்றிய தகவல்களை திரட்டுவதற்காக உண்மையில் அந்த 83 கால பற்றிய திரட்டல் சமூக நல்லிணக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்பட்ட அந்த உடைய மந்திரம் அல்ல, நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது முக்கியத்துவம் வழங்கப்பட்ட ஒரு விஷயமாகும். அந்த நேரத்திலே பலர் வெளிநாட்டிலே 83 கலவரத்தை தொடர்ந்து பல தமிழ் மக்கள் வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்து விட்டார்கள், இங்கு வாழ்கிறார்கள். அந்த அவ்வாறு வாழ்கின்றவர்களிடம் தகவலை பெறுவது என்பது கூட அவர் வெளியிருந்தார். அப்பறம் அச்சப்படுவார்கள் போவதற்கு எல்லாம் வெளியிருந்தார். வழக்கமாகவே மேற்குலக ஊடகங்கள் அதான் பல விடயங்களை ஊதி பெருப்பித்து மக்களுக்குள்ளே அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி நிலப்படி வேலை செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் அதொரு அடுத்த பக்கம் அதர் பக்கத்தை வைத்துவிட்டு, ஆனால் இதனால் சந்திரிகா நாங்கள் இதை பாராட்ட வேண்டும் என்று சொல்வது என்றால், அவர் தான் முதன்முதலில் இந்த 83 கலவரத்துக்கான இழைக்கப்பட்ட அணிகளுக்கு மன்னிப்பு கேட்டார், பகிரங்க மன்னிப்பு வெளியிட்டார். 83 கலவரத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, அது ஜிஆருடைய காலத்திலே நடத்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு செயற்பாடு, மனிதகுலத்தினுடைய மிக அவலமான ஒரு செயற்பாடு. அந்த செயற்பாட்டினை செய்ததற்காக சிங்களவர் என்ற வகையிலும் இலங்கை அரசினுடைய தலைவர் என்ற வகையிலும் அந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய சார்பின் சார்பாக அவர் அந்த பகிரங்க மன்னிப்பினை விடுத்தார். அது மட்டுமில்லை, இந்த நான் சொன்ன ட்ரூத் கமிஷனை அவர் நியமித்தன் மூலமாக இந்த ஆணைக்குழுவின் மூலமாக அவர்களை திரட்டுவதற்கு அவர் முற்பட்டார். இது 2014 ஆண்டு இந்த வெளியே வந்தது. 2011 தொடங்கி, சாரி 2001 2004 வெளிவந்தது, மன்னிக்கவும். அப்போ அந்த நேரத்திலே பல வருடங்களுக்கு பிறகு வெளிவந்தது. கிட்டத்தட்ட 1000 பேருடைய உயிர்கள் கொல்லப்பட்டவர்களுடைய விவரங்கள் அங்கு வெளிவந்தன. அது மாத்திரமல்ல, பல மில்லியன் சொத்துக்கள் அழிக்கப்பட்ட சொத்துக்கள் இழக்கப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமாக தகவலும் வெளிவந்தன. என்ன, பலர் வெளிநாட்டில் இருந்து அவர்கள் தங்கள் சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார்கள். அதாவது நீங்கள்
நேரடியாக வராவிட்டாலும் அதுக்குரிய ஆவணங்களை அதுக்குரிய தகவல்களை இந்த மாதிரியான ஒரு சத்திய கடாசி மூலமாகவோ அல்லது பல விதமான முறையிலே அதை தெரிவிக்கலாம் என்ற வகையிலே அவர் பலர் அதை தெரிவித்திருந்தார். அதன் தகவலினூடாக அந்த தகவல்களை பெறக்கூடியா இருந்தது. சந்திரிகா சொன்னார் என்றால் எப்படி ஜெர்மனியிலே ஹோலோகோஸ்ட்னு சொல்லப்படுகின்ற யூதர்களுக்கு எதிரான அழிவுகள் செய்யப்பட்டு அது மாதிரி தமிழ் மக்கள் மீதான அந்த செய்யப்பட்ட விஷயமா தான் நான் அதை பார்க்கிறேன் என்றெல்லாம் அவர் அந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கி சொல்லுகின்ற பொழுது இது நிவாரணம் என்பது சிம்போலிக், அதாவது ஒரு 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 அடையாளத்துக்காக தருதமே ஒழி உங்களுக்கு அந்த நிவாரணங்கள் தகுந்ததல்ல. ஏனென்றால் நீங்கள் இழந்த சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் இது பகிரமாக முடியாது, இது எந்த விதத்திலும் பகிரங்கமாக உங்களை ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் இது நாங்கள் அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆனால் உங்களுக்கு இதை நாங்கள் ஒரு விதமாக தருகிறோம், ஒரு அடையாளமாக தருகிறோம் என்றார் சொன்னார். இப்போ ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அந்த மாறான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்போ தகவல்களை வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட போக மாட்டார்கள் பயப்படுவார்கள் சொல்வது பிபிசி நிறுவனம், அல்லது அங்கே அவர்கள் தமிழர்களுக்கு அவர்களை வசப்படுத்துவதற்காக செய்கிறார் என்றதொன்று. மூன்றாவது இவர்கள் இந்த இந்த இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு வழக்கமாக செய்வதே இல்லை என்று ஒரு மூன்றாவது அரசாங்கங்கள் இப்படித்தான் நியமனம். ஆனால் அதை செய்து முடித்தார் என்பது ஒரு முக்கியமான விஷயம். நான் இது அவருக்கு ஆதரவாகவோ எதிராக அல்ல, ஒரு சம்பவங்களை வரலாறுகளை நாங்கள் அதை அப்படி அப்படி அப்படியே கதைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இதில் சார்பு நிலையாக என்பது அல்ல. அந்த நிலையிலே அந்த விடயம் கொண்டுவரப்பட்டுச்சு. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அதன் மூலம்தான் அந்த அவைகள் பதிவாகப்பட்டன. அவைகள் ஒரு அவர்கள் யாருமே வெளிநாட்டிலிருந்து ஆயிரம் பேருடைய மரணங்கள் பற்றிய தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள், பல மில்லியன் சொத்துக்களை அவர்கள் இழந்ததற்கு வழங்கியிருக்கிறார்கள். அது இன்று ஆவணமாகப்பட்டிருக்கிறது. அது ஒரு பதிவாக இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய காப்பகத்தில் இருக்கின்றது. இப்போ ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால் நாங்கள் இதை அலட்சியப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் இப்படி பாருங்கள், நீங்கள் இதிலே சிங்கள மக்கள் வந்து தங்களுடைய உதாரண மட்டங்களை மாற்றி எடுத்துக்கொள்ளும். புண்ணை குடா போன்ற இடங்களில் அவர்கள் அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே பல குடியிருப்புகள் அங்கே இருந்தன. அவர்கள் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு மீன்பிடி தொழில் மூலமாக பலன் பெறுபவர்களாக ஒரு பிறலி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அங்கே இருந்து அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கிறார்கள். அதுபோலவே பாடசாலைகள் இருந்தன, சிங்கள பாடசாலைகள் சிங்கள விகாரைகள் இருந்தன. இது மட்டக்களப்பில் கூட சிங்கள மகாவித்யாலயம் இருந்தது, சிங்கள விகாரைகள் இருந்தன, அப்படியெல்லாம் இருந்திருக்கின்றன. ஆகவே இப்போ இவர்கள் எல்லாமே இந்த விஷயங்களை கொண்டு போவார்களாக இருந்தால் தாங்கள் இழக்கப்பட்ட காணிகளையோ அல்லது அவர்கள் விற்றிருந்தாலோ வித்திருந்தாலோ வித்தது வராது என்றால் அவர்கள் விற்பனை என்பதும் பலாத்காரமாக செய்யப்பட்டிருந்ததாக கூட அவர் சொல்லலாம். சிலர் அது மாதிரி எல்லோரும் சொல்லலாம், எல்லோருக்கும் அந்த பிரச்சனை வரலாம், இவர்கள் குறைந்த விலையில பெற்றுக் கொண்டார்கள் அப்படி அல்லது எங்களை வற்புறுத்தி செய்தார்கள் எல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் அப்பால், அது ஒரு வேறு விடயம், அது அதை பற்றி நாங்கள் போகவில்லை. அந்த முறைகாண முறையிலே நடந்திருந்தார். சில நேரங்களிலே உங்களுடைய பலர்களுக்கு தங்கள் இடங்களுக்கு போக முடியாமல் இருக்கலாம், உரிமை கோரப்படாத பல காணிகள் வெளிநாடுகளிலே போனபடினால் தமிழ் மக்களோ அல்லது முஸ்லீம் மக்களோ அல்லது இடம்பெயர்ந்தபடினாலோ அந்த காணிகளை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். இது யாழ்ப்பாணத்திலே பல முஸ்லீம்களுக்கு நடந்திருக்கிறது. பிறகு இங்குள்ள முஸ்லீம்கள் அந்த வெளியேறிய முஸ்லீம்கள் சென்று அந்த காணிகளை ஆக குறைந்த விலைக்கு எடுத்து விட்டு காசு தாருங்கள் என்ற அளவுக்குள்ளும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆகவே பெரும்பாலான சமூகங்கள் தாங்கள் அந்த இடத்தை விட்டு வந்த பிறகு மீண்டும் அங்கு போகக்கூடிய மன உளைச்சலும் அந்த அவர்களுடைய அனுபவத்தின் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளின் காரணமாக அவர்கள் அதுக்கு முன் வராமல் அந்த காணிகளை விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு போக விரும்பலாம். அவ்வாறு நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக தங்களுடைய அதிகாரத்தினை தங்களுடைய பணபலத்தினை பயன்படுத்தி பலர் பல காணிகளை சட்டத்தரணில் ஊடாக கூட முறைகேடாக இருக்கலாம். அவ்வாறு பல விடங்கள் நடந்திருக்கிறது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வாறான விடயங்கள் எல்லாமே நிச்சயமாகவே புகார் செய்ய வேண்டிய விடயங்கள். அதனூடாக அவர்கள் சில அஜெண்டா நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மக்கள், அதுவும் குறிப்பாக மிக இந்த பிரிவினைவாத யுத்தத்தினால் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறார்கள், நாங்களும் பாதிக்கப்பட்டுக்கிறோம். குறிப்பாக நாங்கள் இரண்டு புறத்து குரோஸ்பேயருக்குள், அதாவது தமிழ் சிங்கள அதிகார ஆதிக்க இந்த ஆயுத போட்டிக்குள் நாங்கள் நசுங்குன்றுக்கும் இருக்கிறோம். இப்போ இந்த வகையிலே எங்களுடைய துயரங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாத்திரம் சொத்து அளிப்பு என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலாம். உதாரணமாக கள்ளியங்காடு மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பிரதேசம் கள்ளியங்காடுன்னு சொல்வது, அங்கே காலங்காலமாக முஸ்லீம்கள் தங்களுடைய ஜனாசாக்களை அடக்குவதும் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்தது, அது ஃபிர்தோசியா பள்ளிவாசல் என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் பின்னர் என்ன செய்து எல்டிஓ பெர்மிட்லாம் அந்த பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அந்த பெர்மிட் நீங்கள் ரினியூ பண்ண வேண்டும், அடுத்தது நீங்கள் சில சட்ட முறைகள் இருக்கின்றன, தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள் காலகாலமாக. அதனை அவர்கள் கைப்பற்றி அங்குள்ள அதிகாரம் அங்குள்ள மட்டக்களப்பில் உள்ள அதிகாரிகள் முன்னின்று அந்த காணியினை கைப்பற்றி அங்கே ஒரு ஒரு பிரம்மகுமாரி தியான நிலையம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள்.
திருமுகுமாரி தியான நிலையம் என்று ஏற்படுத்தி அந்த பள்ளிவாசலை இருந்த இடத்திலேயே அழைத்து விட்டார். ஆக அந்த மையத்து, அதாவது ஜனாசாக்கள் நடக்கின்ற இடத்துக்கு போய் நீங்கள் ஜனாசா தொழில்ப்பதற்கான பள்ளியாகவும், அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த மக்கள் தொண்ணூறிலே பாவித்த அதை பயன்படுத்திய மதரசா பள்ளி எல்லாமே இன்று எந்த விதமான அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. இது போல தமிழ் மக்களும் சொல்லலாம், அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை சொல்லலாம், அவர்கள் ஓட்டமோடி அப்படி பிரச்சனை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அப்படி பல பிரச்சனை சொல்லலாம். ஆனால் அது அவர்கள் நியாயமான உரிமையாக சொல்வதில் தவறில்லை, அவர்கள் அப்படி இருந்தால் சொல்லத்தான் வேண்டும். அது போலவே இந்த சம்பவத்தை நாங்கள் வெளிப்படையாகவே 90 ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு பள்ளிவாசலை அளிக்கப்பட்டு, ஒரு மதரசா அளிக்கப்பட்டு, அந்த இரண்டும் அந்த இடம் அளிக்கப்பட்டு அங்கு ஒரு தியான நிலையம், இந்துக்களுடைய ஒரு பிரமுகுமாரி தியான நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இவ்வாறான நிலைமை சரியா தவறா அனுந்தப்பட்டிருக்கிறதா, சரியா செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்று அவர்கள் பழக கூட அந்த நீதிமன்றத்தில் செல்கின்ற அளவு இருந்தார்கள். அது சம்பந்தமாக அந்த காலகட்டத்திலே அஸ்வர் மற்றும் பலர் அமீர் அலி போன்றவர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், பலர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லை, வக்கு போர்டு கூட அதுவரை கைவிட்டு விட்டது நான் சொல்ல வேண்டும். வார நிலைமை நடைபெற்ற பொழுது இப்பொழுதுள்ள இந்த கம்ப்ளைண்ட், இந்த முறைப்பாட்டு முறையின் மூலமாக நாங்கள் அவற்றையும் ஒரு முழுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோல் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டும், நாங்கள் இருப்பதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால்தான் இது மாத்திரமல்ல, இன்னும் பங்குடாவளியில் ஒரு பள்ளிவாசல், ஒரு வணக்கஸ்தலம் அவ்வாறு இடிக்கப்பட்டிருக்கிறது. அது சியாரம்னு சொல்கிறாள், எதுவாக இருந்தாலும் அது அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இடங்களில் அங்காலே சொல்லுகின்ற பொழுது பல இடங்களிலே அவ்வாறான நிலை நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் கூட இந்த காணிகள் யாருக்கு சொந்தம், இந்த காணிகள் அரச காணிகளா, உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாநிலத்திலே எல்டிஓ காணிகள் அதிக அளவில் இருக்கின்றன, அது மற்றது இந்த சொந்த காணிகளா இல்லையா என்ற பிரச்சனை இருக்கின்றன. இந்த காணி பிரச்சனை சம்பந்தமான பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக பலர் பல சபைகளிலேயே மாகாண சபைகளிலாம் பேசியிருக்கிறார்கள், கருத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது மிக தீவிரமாக இந்த காலகட்டத்திலே இறங்கி செயற்பட வேண்டும். மாநிலசபைக்கு அரசியலுக்காகவோ மாநிலசபைக்காகவோ அந்த பதவிகளுக்காகவோ விட்டுவிட்டு இன்றைய காலகட்டத்திலே அவர்கள்லாம் சிவில் ஒரு மக்களுடைய இந்த விஷயங்களிலே தீவிரமாக இறங்கி பணிபுரிய வேண்டும் என்று அவர்களிடம் பல தகவல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் அந்த தகவல்களை அவர்கள் நிச்சயமாக வைத்திருப்பார்கள், அவற்றின் ஊடாக சம்பந்தப்பட்ட ஆட்களை அவர்கள் அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அவற்றின் மூலமாக அவர்கள் அவற்றை குறிப்பிட்ட இடத்துக்கு தேதிக்கு முன்பாக அந்த அவர்கள் கேட்கின்ற வடிவத்திலே, அவர்கள் கேட்கின்ற அந்த ஃபோம், அந்த ஃபோம் வடிவத்திலே அவர்கள் அதை செய்ய வேண்டும். அதில் அந்த உள்ள அந்த 13 கேள்விகள் இருக்கின்றன. அந்த 13 கேள்விகளுக்குள்ளே அவர்கள் குறிப்பாக இந்த அந்த வாழ்விடம் மற்றும் நிலகுலங்களின் அழிவு, வாழ்வாதார இழப்பு, பயிற்சிகை செய்வதற்கான உரித்து, சொத்துக்களின் இழப்பு அல்லது வேறு ஏதேனும் இழப்பு. இங்கே நாங்கள் பயிற்சிகை செய்வதற்கான இழப்பு என்று வருகின்ற பொழுது பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, உங்களுக்கு தெரியும் இந்த 90 ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு பிறகு, அது 85 ஆரம்பித்து விட்டு 90 பிறகு அது மிக தீவிர உக்கிரமடைந்தது. அதன் காரணமாக குறிப்பாக ஏராறு வாழ் மக்கள், அதிகளவில் விவசாயிகள் இருந்தாலும் அவருடைய காணிகள் அவர்கள் கைவிடப்பட வேண்டிய ஏற்பட்டது. அவ்வாறான நிலையிலே அந்த காணிகளுக்கு என்ன நடந்து, பலருடைய காணிகள் இருக்கிறதா, நடந்தது என்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களுடைய அந்த காணிகள் சம்பந்தமான ஏதாவது முறைகள் நடைபெற்றிருந்தால் அவற்றையும் அவர்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, அது தம்மங்கடவை பிரதேசத்தில் இருந்தவர்கள் வெளியேறி அவர்கள் மன்னிக்கவும் அவர்கள் அந்த ஏராறு பிரதேசங்களில் சில கோயிலை தோட்டம் செய்தவர்களாக சிலர் தம்மங்கடை பிரதேசத்துக்கு சென்றிருந்தார்கள். அந்த 90களுக்கு பிறகு வேறு தொழில் செய்ய முடியாத காரணத்தினால் தொடர்ந்து விவசாயிகளாக இருந்த நெல் விவசாயம் செய்வர்கள் அல்லது வேறு விவசாயம் செய்தவர்கள் இந்த தம்மங்கடை சென்று கோயிலை செய்யில் விடப்பட்டார்கள். அந்த நேரத்திலே கோயிலை செய்கின்ற பொழுது அவர்களுடைய நிலகுலங்களை அங்குள்ள அவர் செய்த இடத்திலே பொறுச்சரிகார்கள் சென்று அவருடைய ஆடியர் செல்வார்கள் இடங்களை தீக்கிரையாக்கினார்கள், அவருடைய சாமான்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு போனார்கள், அவர்களை கை செய்தார்கள், அவர்கள் பணியிலே விடுவிக்கப்பட்டார்கள். அது ஒரு பெரிய ஒரு சம்பவம். தனித்த முறையிலே நான் நினைக்கிறேன் சம்பந்தமான ஒரு காணொலியிலே அவர்கள் என்னிடம் நேரம் நாங்கள் எவ்வாறு இந்த விடயங்களையும் ஏற்கனவே திரட்டப்பட்ட விடயங்களையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் வீரியமாக நாங்கள் இயக்கப் போகிறோம், தேதிக்கு முன் நாங்கள் சமர்ப்பிக்கப் போகிறோம் என்று இது இதனால் என்ன பலன் என்ற கல்வி திரும்ப நான் சொல்வது போல இந்த விஷயங்கள் ஒன்று சரியான முறையில் ஆவணப்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட எங்களுடைய அவர் ஆனந்தா இருக்கிறார், நாளை அவர் ஆளுநர் இல்லாமல் போகலாம், இன்னொரு ஆளுநராக வரலாம். கிழக்கு மாநில சபை
வேறொரு அதிகாரம் இருந்தால் யாரும் இன்னொருவர் முதலமைச்சர் ஆவார்கள். அபாலமான காலகட்டங்களிலே இந்த தேவைகளுக்கான நிவாரணங்கள் சம்பந்தமான தொடர்ந்தான ஒரு செயற்பாடாக இருப்பது வாய்ப்பு இருக்கிறது. எடுப்பதற்கான அது முன்னுரிமைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த செயற்பாடு இந்த பொறுமுறையை இந்த மெக்கானிசத்தை நாங்கள் பொறுமுறையை பயன்படுத்தாவிட்டால் அவ்வாறான இருந்தப்போ கூப்பிட்டு சமூகம் மாத்திரம் அந்த விடயங்களிலே பலன் பெற்று போகலாம், அதிலே புறக்கணிக்கப்பட்டு போகும் என்பது மிக ஒரு ஏராளமான விடயம். ஆகவே நீங்கள் இந்த ஆவணங்களை திரட்டி கொடுத்த கஷ்டங்கள் விட்டால் நீங்கள் ஆவணங்களை பெறுவதற்காக உங்களுடைய நீங்கள் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்காதான் ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் சமூக சோசியல் சட்டத்தை பற்றி கைது கொண்டு வந்தோம். ஏற்கனவே உள்ளுக்குள் நாங்கள் ரீதியாக மத ரீதியாக உள்ள பிரச்சனைகளுக்குள்ளே எவ்வாறு நடந்து அதிகார ரீதியான அதிகாரங்கள் எப்படி இழைக்கப்படுகின்றன, இருக்கிற பிரச்சனைகளிலே சம நீதியுடன் சம நீதியுடன் அதாவது சமூக நீதியுடன் சம நீதியுடன் பயிரப்படுகிறதா அது பேணப்படுகிறதா என்ற கேள்வியெல்லாம் மிக சிக்கலான ஒரு. ஆனால் ஐக்கியத்துக்கும் நல்லுறவுக்குமான நாங்கள் பழத்தை மறந்துவிட்டு நாங்கள் எனக்கு நெல் அடிக்கடி எழுதுவார் பழசை மறந்துவிட்டு நாங்கள் போவதா இருந்தால் நாங்கள் இந்த பழகி கதைத்தே ஆகுவோம், நாங்கள் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் அதில் நாங்கள் யாரையும் பயன்படுத்துவதில் நோக்கம் யாரையும் தண்டிப்பது நோக்கம் ஏற்படுத்த வேண்டும். இந்த இந்திய காலகட்டத்தில் ஒரு மானசம் இல்லாத காலகட்டத்தில் ஆளுநருடைய அதிகாரங்கள் மிகப்படுத்தப்பட்டு குடும்பத்தை இழந்துவிட்டால் மொத்த சமூகத்தை பாதிக்கும். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை முக்கியமாக கொண்டு கொள்ள வேண்டும் பேச வேண்டும். அது ஒன்று. ஆகவே நீங்கள் இந்த நிவாரணத்திற்கு கேட்கிற விஷயங்கள் என்ன விஷயங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நிவாரணங்கள் ஊடாக அவர்களுடைய காரணமாக முஸ்லீம் பற்றி பேசி இப்படி நிறைய விடயங்கள் அவர் தொகுத்திருக்கிறார். அவருடைய இந்த புத்தகங்களிலே கொல்லப்பட்டார்கள். இவ்வாறு பல இடங்களிலே பல தொகுப்புகள் இருக்கின்றன. அவர் வியாபார அளிப்புகள் அந்த பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் பாலை புனானை வரைக்கும் உள்ள இடங்களிலே அதாவது எப்போதுமே திரு கொடுக்கப்பட்டவர்களாக குறைந்த அவருடைய காடுகள் அவர்கள் பயிரப்படவில்லை. சமூக அநீதி எங்கே இருக்கிறது? இந்த நிலையிலே இதே சம்பந்தமான நிலையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பினை செய்வதற்கு இவைகள் எங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இதிலே இப்பொழுது நினைக்கிறேன் கேள்விகள் இருந்தால் நான் இதை பற்றி கதைக்கலாம் நினைக்கிறேன். நிச்சயமாக பல விடயங்கள் கேள்விகள் கேட்காமலே பல விடயங்கள் நீங்கள் பேசியிருந்தீர்கள். மிக தெளிவாக ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி குறுகிய நேரமாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தாலும் ஒரு மணி நேரம் ஒரு தெளிவான ஒரு விரிவான விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண சபையினால் கோரப்பட்டிருக்கின்ற இந்த அப்ளிகேஷன் இந்த விண்ணப்பத்தினூடாக 13 கேள்விகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த 13 கேள்விகளுக்குமான விடைகளையும் எழுதி அதனுடைய ஆவணங்களையும் பூர்த்தி செய்து குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுள் சமூக அநீதிகளை ஆய்வு செய்வதற்கான நிபுணர்கள் குழு ஆளுநர் செயலகம் கிழக்கு மாகாணம் கீழ்வீதி உவர்மலை திருகோணமலை என்கின்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் கிழக்கு மாகாண சபையினுடைய தொலைபேசி இலக்கம் 0626-22-22-102 என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாக தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல ep.governor@yahoo.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். சட்டத்தரணி பல்தீர் அவர்கள் மிக தெளிவாக பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். இறுதியாக இறுதிக்கட்டம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்ற நேரம் தற்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இறுதியாக ஏதாவது கூற விரும்பினால் எமது நேயர்களுக்கு சொல்லுங்கள். நல்லது. உங்களுடைய படிவத்தினை நீங்கள் உங்களுடைய இந்த படிவத்தினை நீங்கள் உங்களுடைய இணையதளத்திலோ வலைத்தளத்திலோ அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு வகையில்
அல்லது வெளிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கொள்கிறேன். மற்றது இந்த மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த சமூக அநீதிக்கான அநீதி ஆய்வுக்கான நிபுணர்கள் குழு என்பது யாரும் தெரியவில்லை, குழுக்களை யார் நீக்கப்படுத்துகிறார்கள் தெரியாது. இந்த மாதிரியான விடயங்கள் எங்களுக்கு மிக ஒரு சந்தேகங்களை எழுப்புகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்ட வேண்டும், நாங்கள் வெற்றியெல்லாம் உடைத்துக் கொண்டு போக வேண்டுமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய கடமை செய்ய வேண்டும். அவர்கள் அப்படி செய்யவில்லை இப்படி கேட்கவில்லை என்றெல்லாம் நாங்கள் போகக்கூடாது, நாங்கள் செய்ய வேண்டிய செய்ய வேண்டும். அப்போதான் எங்களுக்கு உரிமை இருக்கு, பின்னர் கேட்டது அது ஆய்வுக்கான நிபுணர்களை குழுவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அவர் கேள்வி அனுப்பியிருக்கார்கள். அதாவது நீங்கள் இதுக்கான அதாவது தர வேண்டும். அவர்கள் ஆக்களை டவுன்லோட் பண்ணி செய்ய முடிய அப்ப இது ஒரு பிடிஎஃப் வடிவத்திலோ அல்லது நீங்கள் கோப்பி பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. இந்த 13 கேள்விகளையும் நீங்கள் ஒரு சமூக சரியாக செய்கிறதே நீங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணத்துடன் நீங்கள் செயற்படுவதால் இந்த 13 கேள்விகளையும் நீங்கள் ஏதோ ஒரு வகையிலேயே நீங்கள் இதை டைப் செய்தோ இந்த 13 கேள்விகளை நீங்கள் ஏதோ ஒரு வாக்கள் இலகுவாக டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒன்றை நீங்கள் செய்திருந்தால் அது மிக உதவியா இருக்கும். ஏனென்றால் இந்த படிவங்களை அவர் பிரிண்ட் பண்ணி அதுக்கான தகவல்களை உதவியா இருக்கும். இது சம்பந்தமா நீங்கள் ஒரு சமூக ஸ்தாபனங்கள் நேரத்தில் நீங்கள் வேண்டும், அவர்களுக்கு மிக பெரிய காலம் அவர்கள் ஒரு அதனை பயிற்சி பெற வேண்டும், கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்கு சாத்தியமில்லை, குடும்பத்தினுடைய முக்கியமானவர்கள் இருப்பார்கள். 40 என்பது மிகப்பெரிய காலம், மிகப்பெரிய காலம். இந்த காலத்தில் செய்ய போகிறோம் என்ற கல்வி இருக்கும் இந்த அளவு சந்தர்ப்பத்தை இல்லா பகுதி விண்ணப்ப படிவத்தினை நாளைய தினம் நாங்கள் வெளியிடுவோம். ஒரு PDF வடிவில் அதனை வெளியிட காத்திருக்கின்றோம். அதன் மூலமாக எமது கிழக்கு மாகாண மக்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்கிற தகவலை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக வெளிநாட்டில் இருந்தாலும் சமூக நோக்கத்தினை மையமாக கொண்டு கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிறந்து வளர்ந்தவர் என்ற வகையில் இந்த கிழக்கு மாகாண மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக, குறிப்பாக கிழக்கு மாகாண சபையினால் கோரப்பட்டிருக்கின்றது விண்ணப்பம் சம்பந்தமாக மிக தெளிவான பல விடயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த விண்ணப்பத்துக்கு தகுதியானவர்கள், இந்த விடயத்தினை விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள், இந்த நிகழ்ச்சியினை முழுமையாக பார்த்தாலே அதிகமான தகவல்கள் கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக ஸ்கை தமிழ் சமூக நோக்கத்தோடு இந்த நேரத்தினை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியினை நேயர்களுக்காக வழங்கியிருந்தது கிழக்கு மாகாண தமிழ் பேசும் மக்கள் இந்த விடயத்தினை மிக கவனமாக கையாள வேண்டும், தவறவிடக்கூடாது. பொதுவாக அலட்சியம் என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் இந்த விடயத்தினை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டத்தரணி ஒரு கல்விமான் லண்டன் மாநகரிலிருந்து எங்களோடு தொடர்பிலே இருந்து ஒரு மணி நேரம் தனது நேரத்தினை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சட்டத்தரணி எங்கள் அன்புக்குரிய எஸ் எம் பஜீர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி உங்களுக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். குறிப்பாக எமது நிகழ்ச்சியினை முகநூல் பக்கத்தில் மாத்திரமல்ல யூடியூப் தளத்திலும் இன்னும் அரை மணி நேரங்களில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். யூடியூப் தளத்துக்கு சென்றால் எமது நிகழ்ச்சியினை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். முகநூல் மாத்திரமல்ல தற்போது யூடியூப் தளங்களிலும் அதிகமான நேயர்கள் எமது நிகழ்ச்சியினை பார்த்து அதிகமான ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த தகவலை சொல்லிக் கொண்டு மற்றொரு விசேட நேரலை அல்லது மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். மறுபக்கத்தில் இருந்து நிகழ்ச்சி தயாரிப்பில் தொழில்நுட்பத்தில் உதவிய நண்பர் ஜே எம் பாசிதர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி அத்தனைக்கும் உதவி அத்தனை ஸ்கை தமிழ் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். மற்றொரு விசேட நேரலையில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பில் ரோஷன் முகமது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம். அனுஸ்தரனை வழங்குவது கடந்த 18 வருடகாலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ்
அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார்வோஸ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு திசு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியர் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி டிரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ள வாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ்.